மிகவும்வர்களே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த செய்திகளை நீங்கள் தவறாமல் கேட்டு வருவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து அறிமுகம் செய்யுங்கள் அதை ஒரு ஊழியமாக நீங்கள் செய்தால் நல்லது அதனோடு கூட இந்த ஊழியத்திற்காக ஜபம் பண்ணுங்கள் இந்த செய்தியை கேட்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும் வார்த்தைகள் கிரியே செய்யணும் மக்களுக்கு பல்வேறு விதமான செய்திகள் தேவைப்படுகிறது ஒரு பக்கம் ஆறுதலான செய்திகள் தேவை இன்னொரு பக்கம் அவர்களை என்கரேஜ் பண்ணுறதான செய்திகள் தேவை அதே நேரத்தில் என்கரேஜ் ஆசிர்வாதம்னு சொல்லிட்டு அவங்க காரியங்களை குறைவுகளை பாவங்களை கடிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது அந்த தவறுகளை உணர்த்தியும் பேச வேண்டும் அப்படி எல்லா தரப்பு செய்திகளையும் தான் நாங்கள் கொடுத்து வருகிறோம் அவை இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய சன்னின் லா அருமையான பிரதர் நரேன் பால் அவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த செய்திகளையும் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் ஆண்டுடைய கிருபையினாலே எனக்கு ரெண்டு மகள்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ரெண்டு பேருக்கு திருமணம் ஆகிட்டு இவர்கள் மூத்த மருமகன் அவங்க வந்து மரைன் என்ஜினியராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டே ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார்கள் சென்னையில் இருக்கிறார்கள் அவர்களை கர்த்தர் இன்னும் பயன்படுத்த அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் ஜபித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இளைய மகள் லா முடித்து அந்த மருமகன் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறார்கள் என்னுடைய மூத்த மகளும் இன்ஜினியர் அவனும் மருமகனோடு ஊழியத்தின் பாதையில் இருக்கிறார்கள் அவை நாங்கள் அதிகமாக குடும்பமாக ஊழியத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஜபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த நாட்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் வெளி ஊழியங்களுக்கு செல்ல முடியாத நிலையிலே கர்த்தர் இப்படி ஒரு வாசலை தந்து திறந்து தந்து உங்களோடு கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபிக் கொடுத்திருப்பதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே செல்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த செய்தியிலே ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து உங்களோடு ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் இசைவு உண்டானால் அசைவு உண்டாகும் என்ற தலைப்பிலே உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வசனத்தை வாசிக்கிறேன் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது அது அவனுக்காக ஏற்ற ஒரு துணையையும் எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவரே தான் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக மனைவியாக ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கிறார் பெண்ணுடைய அமைப்பை ஆண்டருடைய ஞானத்தில் உதித்ததான அமைப்புதான் அவர்கள் ஒரு பக்கம் குடும்ப வாழ்விலே உறுதுணையாக இருக்க வேண்டும் மற்றொரு பக்கம் குடும்பத்தை கட்டி எழுப்பி பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியத்தில் வளர்த்துச் செல்கிற காரியங்களை செய்ய வேண்டும் இன்னும் கணவன் சோர்ந்து போகும்போது உற்சாகப்படுத்த வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதத்திலே குடும்பத்திலே ஒரு நல்ல துணையாக ஒரு தாயாக ஒரு சகோதரியாக ஒரு பெண்ணாக இருக்கும்படி ஆண்டவர் சகோதரியை படைத்து நாம் நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இதில் கணவன் மனைவி என்று வரும் இந்த வார்த்தை சொல்கிறது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருப்பார்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது இசைவு அதான் ரொம்ப முக்கியம் அதாவது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து வாழும் பொழுது தான் அங்கே குடும்பம் நீடித்து சந்தோஷமாய் வாழ முடியும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியும் கணவன் மனைவி என்று சொல்லும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் சில சில காரியங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது ஏற்படுவது இயற்கை அந்த நேரத்தில் தான் இசைந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் ரெண்டு பேருக்குமே தேவைப்படுகிறதாக இருக்கிறது ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் ஒன்றை ஒரு முறை ஒரு திருமண வீட்டிலே ஒரு தேவ ஊழியர் பேசினார் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது அந்த திருமண விழாவிலே மணமக்களை மக்களை வாழ்த்தி பேசும் பொழுது அவர் சொன்னார் அருமையான மணமகளே ஆண்டவர் உனக்கு நல்ல கணவனை தந்திருக்கிறார் நீ அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து நல்ல பக்தியோடு கூட வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருந்தா உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் நீனும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று பெண்ணுக்கு ஆலோசனை கொடுத்தார் அப்பின்பு மாப்பிள்ளைக்கு வந்தார் மாப்பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லும்போது அருமையான மாப்பிள்ளை உங்களுக்கு நல்ல மணமகளை மனைவி ஆண்டவர் தந்திருக்கிறார் நீங்க கர்த்தரை நேசிக்கிறது போல மனைவியும் கூட நீங்க நேசித்து அவளோடு கூட இசைந்து வாழும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது நீங்க இசைந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் மனிதனை படைக்கிற பொழுது மண்ணிலிருந்து இருந்து ஆதாம அதாவது மாப்பிள்ளைய மண்ணிலிருந்து படைத்தார். ஆனா பெண்ணை எதிலிருந்து படைத்தார்? ஆதாமு என்ற மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை உருவி அதிலிருந்து தான் பெண்ணை படைத்தார். இப்ப நல்லா கவனிக்க மாப்ள ஒரு சொणதை சொல்றேன். கவனியமாப்ள மண்ணு களிமண் பாருங்க அது வந்து தண்ணி ஊத்துனா மிதிக்கலாம், பிசைலாம், இஷ்டத்துக்கு அது வளைஞ்சு கொடுக்கும். ஆனா எலும்பு பாருங்க பெண் எலும்புலேருந்து உருவாக்கப்பட்டவள் எலும்பு அது வசைய முடியுமா பிசைய முடியுமா அது கடக்கா ஸ்ட்ராங்காக தான் நிற்கும் அதனால மாப்பிள்ள நீங்கள் உங்கள் மனைவி உங்களுக்கு எசைஞ்சு கொடுத்தா நல்லது சந்தோஷம் ஒருவேளை சில காரியத்தில் அது எலும்பு மாறி கடக்க நின்னா நீங்களாவது எசைஞ்சு போயிடுங்க மாப்பிள்ளை அப்போ தான் உங்கள் வீட்டில் மான மரியாதை எல்லாம் காப்பாற்றப்படும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொன்னார் இது வேடிக்கையாக இருந்தால் கூட உண்மையும் கூட அதுதான் நம்ம குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள்ளே பிடிவாதத்தோடு வாழும் பொழுது அங்கே நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுல ஈகோ பார்த்து நீ பெரியவனா நான் பெரியவனா நீ நான் சொன்னதா நீ கேட்கணும் நீ சொல்றது நான் அது கேட்கறது என்ற ஒரு நிலை வரும் பொழுது அங்கே பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இசைந்து செல்லும் பொழுது எனது கணவர் தானே எனது மனைவி தானே என் குடும்பம் தானே சரி பரவாயில்ல நம்ம வெளியே தெரியக்கூடாதபடி நம்ம சந்தோஷமா வாழ்வோம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம் என்று சொல்லி நாம் அப்படி இசைந்து கொடுக்கும் பொழுது நம் குடும்பத்திலே மகிழ்ச்சியை பார்க்க முடியும் பிரியமானவர்களே ஆக குடும்ப வாழ்விலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இசைவு காணப்பட வேண்டும் அதான் இசைவு உண்டானால் அசைவு உண்டாக ஆரம்பிக்கும் இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இசைந்து கொடுக்கும்போது கணவனுடைய அம்மா அப்பா குறிப்பாக அம்மா இப்போ இவன் மனைவி பிள்ளையா மாறிட்டான் ஏன் சொல்ல கேக்க மாட்டேங்கிறான் என்ன சொன்னாலும் பொண்டாட்டி சொல்லதான் கேட்டுக்கிட்டு செயல்படுறான் என்று சொல்லக்கூடிய பேச்சுக்களை கூட கேட்க வேண்டியது இருக்கும் ஆனா அந்த அம்மா அவருடைய கணவர் அதாவது மாப்பிள்ளுடைய அப்பாவை அம்மா எப்படி நடத்துகிறாங்க பாருங்க அந்த அம்மா சொல்லுறது அந்த ஐயா கேட்கணும் அப்படி வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக் கொடுப்பாங்க நீ பொண்டாட்டி சொல்ல கேட்குற ஏன் சொல்ல கேட்கல கொஞ்சம் நியாயமா யோசிக்கணும் நீங்க மாத்திரம் உங்க வீட்டை ஐயாவோ உங்க கைக்குள்ள வைக்கணும்னு பாக்குறீங்க ஆனால் உங்க மகன் மாத்திரம் உங்க சொல்ல கேட்டு உங்க கைக்குள்ள வைப்பது நியாயமா அப்போ இந்த மாதிரி எண்ணங்களுக்கு இடம் கூடாம உங்க வீட்டுக்கு வர்ற மருமகளை ஒரு மகள் போல நினைத்து என் பிள்ளைகள் எப்படி சந்தோஷமா இருந்தால் சரிதான் கணவன் மனைவி அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம இடத்துல சில காரியத்தில் குறைவு இருந்தால் பரவாயில்ல என்று நீங்களும் பெற்றோர்களை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது அங்கே குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கிறது ஆகவே குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்குள்ளும் ஒரு சில இசைவுகள் வேண்டும் மருமகளிடத்தில் சில குறைவு இருக்கலாம் அதுபோல் குடும்பத்தில் யாரிடத்திலாவது ஏதாவது குறைவுகள் இருந்தால் கூட இசைந்து வாழ பழகுங்கள் சில காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் விட்டு கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தால் தான் குடும்பத்திலே பிரச்சனை நீங்கள் எந்த குடும்பம் பெரிய பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கிறது பாருங்கள் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் குறைவாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வர வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால இசைந்து செல்லுங்கள் அவங்க கேட்கலன்னா நம்மளாவது பரவாயில்ல விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி செல்லும் பொழுது கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்றி ஒரு சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் இங்கே ஆதாமும் ஏ வாழும் ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாழ்கிறார்கள் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா ஆதாமுக்கும் ஏ வாழுக்கும் அம்மா அப்பா கிடையாது இவங்க ரெண்டு பேர் தான் முதல் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர் தான் முதல் கணவன் மனைவி ஆகவே இவங்களுக்கென அதாவது இந்த ஆதாமுடைய மனைவிக்கு மாமியார் மாமனார் பிரச்சனை கிடையாது மாமியார் பிரச்சனை குறிப்பாக கிடையாது ஆகவே ஆதாமும் ஏ வாழும் அவர்களே ஒருவரொருவர் இசைந்து வாழக்கூடிய நிலையில் இருந்தார்கள் அங்கே இன்னொரு ஆபத்தும் கூட இருந்தது அதை கூட நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பாருங்க இப்போ ஒருவரோடவர் இசைந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ குடும்பத்துக்குள்ள சர்ப்பம் சாத்தான் உள்ளே வர்றான் ஏவாள் இடத்துல பேசி அவளை பாவம் செய்ய வைத்து விட்டான் தேவ கட்டளை மீறும்படி வைத்து விட்டான் அந்த மரத்தின் கனியை புசிக்காதேன்னு கர்த்தர் சொன்னார் இப்ப புசிக்க வச்சுட்டான் ஏவாள் இப்போ ரெண்டு பேர் இவங்க கணவன் மனைவி இசைவா இருக்கிறாங்களே இப்போ ஆதாம் இடத்திலே வந்து ஏவாள் சொல்றாள் அந்த கனியை சாப்பிடலாம் பார்வைக்க இன்பமா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவனும் புசித்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மூணாவது அதிகாரத்தில் இசைவு இருக்க வேண்டியதா அதுக்காக கர்த்தர் சொல்லுகிற கட்டளையை மீறும்படி பாபம் செய்யும்படி அதனால தேவ தண்டனைக்கு ஆளாக கூடிய அளவுக்கு மனைவி சொல்லுக்கு சும்மா எழுதுக்கெடுத்தாலும் ஆமாஞ்சாமி போற்றக்கூடாது அங்கதான் கவனமா இருக்கணும் இங்கே ஏவாளும் இருந்தாங்க இந்த இருந்த கர்த்தருடைய கட்டளை என்று வரும்போது மனைவியை ஆதாம் கடிந்து கொண்டிருக்க வேண்டும் அதெல்லாம் செய்யக்கூடாது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் அதை சாப்பிடாத அதை புசிக்கு நாளில் சாகவே சாவாயின்னு எச்சரித்து இருக்கிறார் அதெல்லாம் செய்யக்கூடாது நான் சாப்பிட மாட்டேன் என்று அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி இருந்தால் அங்கேயே அந்த தவறு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை ஏவால் செஞ்சிருந்தா கூட ஆதாமாவது காக்கப்பட்டு இருக்கலாம் அப்போ அங்கே ஆதாம் இசைவுங்கிற பேரில் தவறு செய்வதற்கு உடனடியாகிவிட்டான் அப்படியும் நாம் செய்திடக்கூடாது மனைவியை நேசிக்கணும் கணவனை நேசிக்கணும் விட்டு கொடுக்கணும் அதுக்காக தேவையில்லாத காரியங்களை செய்யும் பொழுது எல்லாத்துக்கும் ஆமா ஜாமி போட்டக்கூடாது அப்புறம் நம்ம தலையில மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் குழம்பு வச்சிருவாங்க அதனால சில காரியத்தில் நம்ம எதுல ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளே இசைவு தேவை குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு இசைவு தேவைதான் அதே நேரத்தில் அந்த இசைவு தவறான காரியத்துக்கு இசை

இந்த ஆதாமனுடைய தவறு ஏவாளுடைய தவறு இன்றைக்கி முழு உலகத்திற்கும் மிகப்பெரிய பாவமாக சாபமாக மாறிவிட்டது யாரோ ஒருவர் செய்கிறதான தவறு அநேகருக்கு ஆசீர்வாத தடையாக மாறிவிடலாம் அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கு ஒரு இசைந்து செயல்படும் அதே நேரத்தில் தேவனோடு கூட நம்ம ரொம்ப இசைஞ்சிருக்கணும்

நான் சொல்லுகிற காரியத்தை செய்வதிலே கவனமாயிரு தவறான காரியங்களுக்கு இடம் கூடாம அதிலே நீ என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இப்படி ஆதாம் செய்த தவறின் விளைவாகத்தான் அங்கே பெரிய சாபம் வேதனை எல்லாம் வந்துவிட்டது அப்புறம் தேவன் இவர்களை சந்திக்க வர்றாரு ரெண்டு பேரும் ஓடி ஒழித்து கொள்றாங்க பாருங்க அப்போ தவறான காரியத்தில் இசைவுக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவரை சந்திக்க முடியல கர்த்தர்கிட்ட போய் முகமுமாய் தைரியமாக பேசுகிற தைரியத்தை இழந்துட்டாங்க அப்போ நம்ம பாவத்திற்கு இடம் கொடுத்துட்டோன்னா பாவத்துக்கு இசைஞ்சிட்டோன்னா வாழ்க்கையில் தேவனோடு கூட உள்ள தொடர்பை இழந்துருவோம் அதனால ஆசை காட்டி நம்மளை தவறான விதத்தில் இசைவ பண்ணுவதற்கு சாத்தா வலை வீசுவான் அதில் விழுந்துராதிங்க அந்த கண்ணியில் சிக்கிறாதீங்க ஆசையாக பேச வருவாங்க பாசமா பேச போல பேச வருவாங்க அதன் மூலமாக ஏதோ பெரிய நன்மை கிடைக்கிறது போல சாத்தான் காண்பிக்க பாப்பான் என் ஐயோ நான் இந்த காரியத்துல ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் நான் என் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதிலே நீங்க கவனமா இருப்பீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார் உங்களுக்கு இன்னும் அதிக மகிமையை கொடுப்பார் இன்னும் அதிக ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஆனால் ஆதாம் அங்கேதான் தவறான காரியத்துக்கு செஞ்சதுனால பெரிய வேதனை துக்கம் மரணம் எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொண்டான் ஆனால் இப்படிப்பட்ட காரியத்திலே ஆதாம் வீழ்ச்சியடைந்ததிலிருந்து மனு குலத்தை மீட்பதற்காகத்தான்

உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்க என்று சொல்லி சாத்தானை ஜெயித்தார் அதனால அவரை தொழுது கொடுக்கிற நமக்கும் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அதனால ஒருத்தருக்கு ஒரு இசைவாயிருங்க அதே நேரத்தில் தவறான காரியத்துக்கு செஞ்சிடாதீங்க தேவனோடு இசைவாயிருங்க அப்பொழுது கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் அதற்காக ஜோம் பண்ணுவோமா நாம் ஜபிக்கலாம் மகா கிருபையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக இசைவு உண்டாகும் பொழுது அசைவு உண்டாகும்படி செய்கிற தகப்பன் நீரப்பா ஆதாமும் ஏவாழும் இசைவோடு இருந்தது போல நாங்களும் கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இசைவா இருக்க அனுக்கரகம் செய்யும் அதே வழியிலே ஏ வாழ் தவறான விதத்திலே இசைய பண்ணும் பொழுது ஆதாம் இசைந்து விட்டது போல நாங்கள் தவறான காரியத்துக்கு இசைந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா யார் யார் இப்படிப்பட்ட தவறான காரியத்தோடு ஐக்கிய வைத்து இசைந்து நம்மண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தொடும் அப்பா அவர்களை மாற்றும் ஆண்டவரே அந்த தவறை உணர்ந்து மனம் திரும்ப கற்று கிருபை செய்யும் அப்பா கல்வாரி சிலுவையிலே எங்களை மீட்டெடுக்கும்படியாய் நீர் உயிரையே தந்த தேவன் அந்த இரத்தத்தின் வல்லமை சிலுவையிலிருந்து வருகிற வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தவறான கண்ணிகளை விலக்கி விடுவித்து ரட்சித்து காக்க வேண்டும் என்று சபிக்கிறோம் குடும்பத்திலே சரியான இசைவும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் கர்த்தர் அப்படி ஒவ்வொரு குடும்பங்களை தொடுகிறதற்காய் நன்றி கணவன் மனைவிக்குள்ளே அசைவை உண்டு பண்ணி அப்ப ஐக்கியத்தை உண்டாக்குறதற்காய் ஸ்தோத்திரம் பெரிய மாற்றத்தை தரப் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் ஆமேன் புரியமானவர்களே இசைவு வரும் அசைவு வரும் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் பெற்றுக்கொள்கிற காரியத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய நாம் மைமை அடையட்டும் அல்ல இல்லூய்யா